வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மணி சேவிங் சேலஞ்சுங்க. இந்த மணி சேவிங் சேலஞ்ச் எதுக்காக நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர் ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய திருதியை வருது. ஸோ அக்ஷய திருதிக்காக கோல்டு வாங்கிறதுக்கான ஒரு மணி சேவிங் சேலஞ்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புது வருஷம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம நிறைய நம்மளோட சேவிங் பிளான்ஸ்லாம் வச்சுருப்போம். ஒன்று ஒன்றா நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் அக்ஷய திருதியையும் இருக்கும். ஸோ அக்ஷய திருதியைக்கு நம்ம எப்படியாவது தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு கிராம் கோல்டு வாங்கிறதுக்கான ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மணி சேவிங் சேலஞ்ச் மூலிமா நீங்கள் ஒரு கிராம் கோல்டை ரொம்ப ஈஸியாக வாங்க முடியும். அது எந்த மெத்தடில் எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் இருக்குது. அதெல்லாமும் தேவைப்படும் நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த 2023 வரப்போகிற அக்ஷய திருதிக்கான ஒரு மணி சேவிங் சேலஞ்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். புது வருஷத்தில் நம்ம நிறைய சேவிங்ஸ் பிளான் வச்சுருப்போம். நம்ம வந்து இவ்வளோ கோல்டு சேமிக்கணும், நகை சித்து போடணும், நகை வாங்கணும், பணத்தை சேமிக்கணும், நிறைய கோல்ஸ் நம்ம வந்து வச்சுருப்போம். அதில் ஒரு கோல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அக்ஷய திருதிக்கு நம்ம ஒரு கிராம் கோல்டாவது வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். அதாவது இது வரைக்கும் நம்ம தங்கமே சேமிக்க முடியல, நமக்கு வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க கூட இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு நீங்கள் ஒரு கிராம் கோல்டாவது வாங்கினீங்க அப்படின்னா உங்களால் இன்னும் அடுத்தடுத்த வருஷத்தில் நிறைய பணமோ நகையும் வந்து சேமிக்க முடியும். ஸோ பிகாஸ் அது ஒரு ஆஸ்பீஷியஸ் டே, அன்னைக்கு நம்ம தங்கம் வாங்கினோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நிறைய பணமும் தங்கமும் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நீங்கள் அட்லீஸ்ட்டு இப்போத்துலேருந்து அதுக்கான பணத்தை சேமித்து வச்சு அன்றைக்கி வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தையும் கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் அது மூலயமா நம்ம கோல்டு வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப அது ஒரு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதை அந்த டேவை நம்ம யூஸ் பண்ணி நமக்கான சேவிங்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அது வந்து அதிகமான ஒரு கோல்டோ நம்ம பணமோ சேமிக்கிறதுக்கு ஒரு நல்ல தொடக்கமாகவும் இருக்கும். அண்டு இப்போ தான் புதுசாக சேவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க அண்டு வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து ஹஸ்பண்ட் கொடுக்குற காசில் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஷார்ட் டேர்மாக தான் பண்ண போகிறோம். ஸோ அக்ஷய திருதியை வரைக்கும் நம்ம வந்து பணத்தை சேமிக்க போகிறோம். ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் உடனே அதுக்கான ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்கிறப்ப இன்னும் அதிகமாக நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு வரும். அண்டு டெய்லி சேலரி, வீக்லி, மந்த்லி சேலரி யார் இருந்தாலும் இந்த சேலஞ்சை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியும். பிகாஸ் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். அண்ட் ஷார்ட் டேர்ம் சேவிங் சொல்லியிருந்தேன். ஸோ எவ்வளோ நாள் நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு அக்ஷய திருதியை என்ன டேட்டில் வருது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அக்ஷய திருதியை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஏப்ரல் 22 சனிக்கிழமை அன்னைக்கு அக்ஷய திருதியை. ஸோ அன்னைக்கு நம்ம வந்து ஒரு கிராம் கோல்டு வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கோலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னிலேருந்து நம்ம அதுக்காக சேமிக்கணும். அண்ட் ஒரு கிராம் கோல்டு வாங்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு வந்து April 22 அக்ஷய திருதிங்கிறப்ப இன்னிலேருந்து நமக்கு எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி January 10. ஸோ இன்னிலேருந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா 31 இல்லையா. ஸோ இந்த இன்னிலேருந்து 10th 31st வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் 22 நமக்கு இந்த ஜனவரி மாதம் இருக்குது. அண்ட் பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா 1 to 28 வரைக்கும், ஸோ 28 பிப்ரவரியில். மார்ச்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 31 ஸோ அந்த 31 அண்ட் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா April 22 தான் வந்து அக்ஷய திருதி. ஸோ 1st அன்னைக்கு வரைக்கும் 22 வரைக்கும் நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப 22 இருக்குது. ஸோ மொத்தமாக நம்மக்கிட்ட எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 103 வந்து நமக்கு இருக்குது சேவ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம கோல் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் கோல்டை வந்து நம்ம இந்த 103 வந்து சேமிக்கணும். ஸோ ஒரு கிராம் கோல்டோட ரேட் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அதுக்காக எவ்வளோ அமௌண்ட் வந்து எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. ஸோ கோல்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான கோல்டு ரேட் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஒரு கிராம் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 5180 இருக்குது. அண்ட் அதுக்காக GST ஒரு 3% அப்படின்னு போட்டிங்கன்னா அது ஒரு 155. ஸோ இது ரெண்டும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 5335 வந்து நமக்கு தேவைப்படுது. அண்ட் இதில் வந்து நான்
வேஸ்டேஜ் போடலை. பிகாஸ் அக்ஷய திருதியைக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வந்து எல்லா கடையிலையுமே கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காயினாக வாங்குறீங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம காயின் வாங்க முடியும். லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. ஸோ வேஸ்டேஜ் இல்லாமல் நகை வாங்க முடியும். அண்டு ஒரு கிராமுக்கு வந்து இவ்வளோ ரூபா தள்ளுபடி அப்படின்னு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இப்போ 50 ரூபா ஒரு கிராமுக்கு வந்து தள்ளுபடி பண்ணுறோம், 100 ரூபா டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கிராம் ரேட்லேயும் வந்து நமக்கு விலை வந்து கம்மியாக கிடைக்கும். அண்டு வேஸ்டேஜும் இல்லாமல் வாங்குறப்ப நமக்கு அதில் வந்து அடிஷ்னலாக இந்த ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும் அக்ஷய திருதியைக்கு வாங்குறப்ப. ஸோ நான் அதனால் கிராம் ரேட்டும் ஜிஎஸ்டி மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இது சேர்த்தோம் அப்படின்னா 5335 நமக்கு வேணும். ஸோ அதை வந்து நம்ம எத்தனை நாளில் சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 103 டேஸில் நம்ம சேவ் பண்ணணும். அப்போ ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அப்போ 5335 டிவைடட் பை 103 போட்டோன்னா நம்ம ஒரு நாளைக்கு 51.8 ருபீஸ் வந்து சேவ் பண்ணணும். அதாவது 52 ருபீஸ் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஒரு நாளைக்கு 52 ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து கோல்டு வந்து 1 கிராம் வந்து அக்ஷய திருதிக்கு வாங்க முடியும். இது வந்து இன்னையோட ரேட் போட்டிருக்கேன். இன்கேஸ் ரேட் வந்து கொஞ்சம் ஏறலாம், நமக்கு என்ன ஆஃபர்ஸ் ரேட்டு கொடுத்தாலும் கூட இன்கேஸ் அதை விட அதிகமாக ரேட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக இன்னொரு ஆப்ஷனாக நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 55 ருபீஸை அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா நமக்கு ரேட் கொஞ்சம் ஏறினாலும் கண்டிப்பாக நம்மளால் 1 கிராம் கோல்டு வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 55 ருபீஸ்னு எடுத்து வச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5600க்கு மேலே நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ ரேட் வந்து ஏறினாலும் நம்ம வந்து கண்டிப்பாக 1 கிராம் கோல்டு வந்து அன்றைக்கி வாங்க முடியும். அதனால் ஒரு நாளைக்கு இந்த அமௌண்ட்டு எடுத்து வைங்க, அதாவது 55 ரூபாய் ஒரு நாளைக்கு எடுத்து வைங்க. இதை சேவ் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். டெய்லி ஒரு 55 ருபீஸ் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி ஆகிற செலவில் ஃபஸ்ட்டு இந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற காசில் செலவு பண்ணோம் அப்படின்னா நம்ம செலவுகளையும் குறைக்க முடியும், சேவிங்ஸும் நம்ம வந்து டெய்லி பண்ண முடியும். அண்ட் நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அக்ஷய திருதியை அப்படிங்கிறது, அதுவும் ஒரு ஷார்ட் டேர்ம் சேவிங். ஸோ அதுக்குள்ளே நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அந்த பணத்தை வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம சேமிக்கிறோம், ஸோ எடுத்து வைக்கலான்ற ஒரு மைண்ட் செட் வரும். அண்ட் அது முடிஞ்சு நீங்கள் பொருள் வாங்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக திரும்ப நம்ம சேவ் பண்ணணும், அடுத்த கோலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவோம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த சேலஞ்சை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அக்ஷய திருதியை அன்றைக்கி கோல்டு வாங்குங்க, உங்கள் வீட்டில் இன்னும் அதிகமான தங்கம் வந்து தொடர்ந்து சேர்ந்துட்டே வரும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இன்னிலேருந்து ஒரு நாளைக்கு 55 ரூபாய் எடுத்து வைங்க, வர அக்ஷய திருதியை அன்னைக்கு உங்களால் கண்டிப்பாக 1 கிராம் கோல்டு வாங்க முடியும். அது வாங்குறது மூலயமா நீங்கள் தொடர்ந்து இன்னும் நிறைய தங்கமும் பணமும் சேர்க்கறதுக்கு கண்டிப்பாக அது ஒரு பாசிட்டிவ் நோட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இன்னிலேருந்து உங்களோட சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்டு இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ்லாம் கூட இருக்குது. ஸோ இன்னும் அதிகமான அமௌண்ட்டை சேவ் பண்ணணும் அப்படின்னாலும் இல்லை குறைவான அமௌண்ட் சேவ் பண்ணோனாலும் அதுக்கேற்ற மாதிரியான நிறைய மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு எது சூட் ஆகுமோ கண்டிப்பாக அந்த சேலஞ்சை எடுத்து ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கான கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எல்லா கோல்ஸையும் வந்து ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மணி சேவிங் சேலஞ்சை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அண்டு இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி. நன்றி, வணக்கம்.